தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் விவகாரம் தொடர்பாக கேளம்பாக்கம் சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி தாளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையத்தில் ஆஜராகினர். சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் உறைவிட பள்ளியில் பாலியல் ரீதியாக மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் புகார் எழுந்ததை அடுத்து பள்ளி நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமை ஆணையம் சம்மன் அனுப்பியது. இதனையடுத்து பள்ளியின் தாளாளர் வெங்கட்ராமன், வழக்கறிஞர் நாகராஜன் உள்ளிட்ட மூன்று நிர்வாகிகள் நேரில் ஆஜராகினர். அவர்களிடம் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி விசாரணை மேற்கொண்டார். தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர் ஆர் பி சௌத்ரி மீது நடிகர் விஷால் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஷால் அளித்த புகாரில் ஆர் பி சௌத்ரியிடம் தான் வாங்கிய கடன் தொகை 2.5 கோடி ரூபாயை கடந்த பிப்ரவரி மாதமே முறைப்படி கொடுத்து விட்டதாகவும் கடனுக்காக வழங்கப்பட்ட கையொப்பமிட்ட செக் உள்ளிட்ட ஆவணங்களை திரும்ப தரவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து ஆர் பி சௌத்ரி மீது கோடம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் நடந்து சென்ற ஆயுதப்படை பெண் காவலரின் செல்போனை பறித்துச் சென்ற சம்பவத்தில் மேலும் ஒரு குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆயுதப்படை காவலரான புனிதவல்லி என்பவர் கடந்த 1ஆம் தேதி எழும்பூர் PCO சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் செல்போனை பறித்துச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஸ்ரீனிவாசன் என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் ஸ்ரீனிவாசனுக்கு உடந்தையாக செயல்பட்ட யானைக்கவுனி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் போலீசாரை ஆபாசமாக பேசி தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடற்கரை பகுதியில் மது அருந்தியும் மது பாட்டில்களை உடைத்தும் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை ஜான்சன் என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஜான்சனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து வந்த 2 காவலர்கள் இளைஞர்களை தடுக்க முயன்றுள்ளனர். மதுபோதையில் இருந்த அவர்கள் காவலர்களை ஆபாசமாக பேசி தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் தப்பியோடிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சரக்கு மற்றும் பார்சல் சேவை மூலம் 442 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஊரடங்கு காரணமாக பயணிகள் ரயில்கள் குறைவான எண்ணிக்கையிலேயே இயங்கி வருகிறது. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சரக்கு மற்றும் பார்சல் சேவையில் அதிக லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் மே மாதங்களில் சரக்கு மற்றும் பார்சல் சேவை மூலம் 442 கோடியே 35 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 52.89% அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பெயரில் போலி ட்விட்டர் கணக்கு துவங்கியிருப்பதாக நடிகர் சார்லி காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தார். தனது பெயரில் போலி ட்விட்டர் கணக்கு தொடங்கி உள்ளதாகவும் அதில் தவறான கருத்து எதுவும் இல்லை என்றாலும் உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அவர் புகார் அளித்தார். இதனையடுத்து நடிகர் சார்லியின் போலி ட்விட்டர் கணக்கை சைபர் கிரைம் காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். இல்லையே, எனக்கு ட்விட்டர்னா என்னன்னே தெரியாது, பட் விவரங்களை சொல்லுவாங்க, கேட்டுக்கிடுவேன். நான் அதுல எல்லாம் இல்லை, எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இல்லையே, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னுடைய இதில் எந்த விதமான முரண்பாடுகளோ தவறான செய்திகளோ எல்லாம் போடலை. பிரபல பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் விஸ்வநாதன் ஆனந்துடன் செஸ் விளையாடி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி திரட்ட உள்ளார். கொரோனா 2ஆம் அலை பரவலால் பலதரப்பட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உதவிடும் வகையில் செக்மேட் கோவிட் என்ற பெயரில் June 13ஆம் தேதி நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ஆமீர்கான் கலந்து கொண்டு இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்துடன் செஸ் விளையாடவிருக்கிறார். ஏற்கனவே இருவரும் மற்றொரு நிகழ்ச்சியில் செஸ் விளையாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிம்பு நடித்து திரையரங்கில் வெளியான ஈஸ்வரன் படம் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு, பாரதி ராஜா, நிதி அகர்வால், நந்திதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த ஈஸ்வரன் படம் கடந்த பொங்கல் தினத்தன்று திரையரங்குகளில் வெளியானது. தமன் இசையில் இந்த படத்தின் பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் பிரபல OTT தளமான ஹாட்ஸ்டாரில் June 12ஆம் தேதி ஈஸ்வரன் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.